டெய்லி டேஸ் தி டெய்லி. பட்டப்படிப்பு முடித்த சுமார் 55,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ்களை வழங்காத சென்னை பல்கலைக்கழகம். துணைவேந்தர் நியமன தேர்வுக்குழு அமைப்பதை காரணம் காட்டி மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்காததால் அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. பட்டப்படிப்பு சான்றிதழ் பெறாததால் மாணவர்கள் வேலைவாய்ப்பு, உயர்கல்வி படிப்பது போன்ற பல சங்கடங்களை அனுபவித்து வருகின்றனர். பிரச்சினையை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க விடியாதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடித்த 32 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து அராஜக முறையில் சிறைபிடிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் மீனவர்களும் இந்தியர்கள்தான் என்பதை மனதில் கொண்டு இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கச்சத்தீவு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுவது நில்லாமல் நடவடிக்கை தேவை என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தாம்பரம், பல்லாவரம் பகுதிகளில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடுகளுக்கு காரணமான விடியாதிமுக அரசை கண்டித்து வரும் 12 கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 6 வெண்கலம், 1 வெள்ளி என 5 பதக்கங்களுடன் 69 இடத்தில் இந்தியா. 33 தங்கம் உட்பட 111 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடத்திலும், 33 தங்கம் உட்பட 83 பதக்கங்களுடன் சீனா 2 இடத்திலும் உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் ஆடவருக்கான மல்யுத்தம் 57 கிலோ ஃப்ரீஸ்டைல் பிரிவில் இந்திய வீரர் சாதனை. 21 வயதான அமர் சௌரவ் வெண்கலம் வென்று அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. இந்திய நாட்டிற்கு உலக அரங்கில் தொடர்ந்து பெருமை சேர்த்து வரும் நீரஜ் சோப்ராவின் மணிமுகுடத்தில் இப்பதக்கம் மற்றும் ஒரு நன்முத்து என்றும் பாராட்டு. தமிழகத்தில் ஜவுளி நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை அண்டை மாநிலங்களுக்கு மடை மாற்றுவது பற்றிய கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்த விடியா அரசு. விடியாதிமுக அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கடும் கண்டனம். விடியாதிமுக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம். கொசஸ்தலை ஆற்றில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகள், கழிவுகள் ஆகியவற்றை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க உத்தரவு. மாணவர்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்கம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் அனைத்தும் மாணவர்களுக்காக இல்லை என்றும், இவை அனைத்தும் வாக்கு வங்கிக்காகவே என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை செம்மொழி பூங்கா அருகே காலையிலேயே பழுதாகி நின்ற அரசு பேருந்து. தலைநகரிலேயே பேருந்துகள் பழுதாகி நிற்கும் நிலையில் எங்கே போனார் அமைச்சர் சிவசங்கர் என்று மக்கள் கேள்வி. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்து 5 ஆன ஆண் குழந்தை கடத்தல். விடியா ஆட்சியில் குழந்தை கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி அவரது தாயார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மக்களின் குறைகளை புரிந்து கொள்ளும் கருவியான சமூக ஊடகங்களை அரசு முடக்கக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுரை. விழுப்புரத்தில் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக கைது செய்யப்பட்டு விழுப்புரம் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்ட கைதி மர்ம மரணம். சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் காவல்துறையினரின் துன்புறுத்தலால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள். சென்னை திருவல்லிக்கேணி லாட்ஜில் பெண்ணின் கழுத்தை நெறித்து கொலை செய்த நபர் சிக்கினார். தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் அச்சம். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு கடிதம் மூலமாக கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக கடலூரைச் சேர்ந்த தனியார் பள்ளி தாளாளர் கைது. பள்ளியின் வாகன ஓட்டுநர் பெயரில் தாளாளர் அருண்ராஜ் கொலை மிரட்டல் விடுத்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து கைது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் பாஜக நிர்வாகியும் வழக்கறிஞருமான பால் கனகராஜிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நிறைவு. சென்னையில் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் பால் கனகராஜிடம் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் ஆடித்திருவிழா கொண்டாட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 2 வீடுகளிலிருந்து 550 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. விடிய ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் அதிகமாக வருவதால் பொதுமக்கள் அச்சம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஆடி வெள்ளியையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற திருவிழாக்கள். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் குதிரை சந்தையில் கேட்வாக் வந்த உயர் ரக குதிரைகள். அணிவகுப்பில் வெற்றி பெற்ற குதிரையின் உரிமையாளருக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் சுழற்கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காத பிடிய அரசு. திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் காலை குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 20 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல். 11 மீனவர்களிடம் வனத்துறை விசாரணை. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் அசால்ட்டாக இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் தொப்பி திருடன். விடியா திமுக ஆட்சியில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
வேலூரில் வீட்டின் ஜன்னலை உடைத்து நகையை திருடிச் செல்லும் கும்பலின் சிசிடிவி காட்சி. இருவரை பிடித்து 7.5 சவரன் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தல். சிசிடிவி காட்சியை வைத்து கடத்திச் சென்ற பெண்ணுக்கு போலீசார் வலைவீச்சு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அதிராம்பட்டினம் பகுதியில் 117 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சாவை ஒழிக்காமல் விடிய அரசு இளைஞர்களை சீரழிப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் பேனர் சரிந்து 3 பேர் உயிரிழந்ததையடுத்து பேனர் வைக்க தடை செய்யப்பட்ட சம்பவம். விடியா முதல்வரை வரவேற்க திமுகவினர் விதிகளை மீறி உயர் ராட்சத பேனர்களை வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீடுகளில் மழை நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. விடிய ஆட்சியில் வடிகால் வசதி செய்யாமல் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் திசையன் விளை பகுதிகளில் வரத் அதிகரிப்பால் முருங்கைக்காய் விலை கடும் வீழ்ச்சி. 1 கிலோ 160 ரூபாய் வரை விற்ற நிலையில் தற்போது 8 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை தவிர வேறு எந்த மாநிலங்களுக்கும் விளையாட்டுத்துறையில் புதிய நிதி ஒதுக்காத பாஜக அரசு. ஒரே நாடு ஒன்றுபட்ட இந்தியா என்று ஒரே பேசும் அளவிற்கு விளம்பரம் செய்யும் பாஜகவிற்கு தமிழகத்தில் இடமில்லை என மக்கள் ஆவேசம். நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. வரும் திங்கட்கிழமை வரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நடைபெறுவதில் இருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் ஒத்திவைப்பு. ஆகஸ்ட் 11 நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நீட் முதுநிலை தேர்வை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. டெலிகிராம் செயலியில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரில் 2 லட்சம் மாணவர்களை சிக்கலில் தள்ள முடியாது என நீதிமன்றம் கருத்து. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவிற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட மணீஷ் சிசோடியாவிற்கு 1.5 ஆண்டுகளுக்கு பின் ஜாமீன். முதலமைச்சரின் அலுவலகம் மற்றும் தலைமை செயலகத்திற்கு செல்லக்கூடாது. மணீஷ் சிசோடியாவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. விண்வெளி ஆராய்ச்சிக்காக விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப 6 மாதங்கள் ஆகும் என அறிவிப்பு. சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்ப சிக்கல் உள்ளதால் உலக மக்கள் கவலை.